இன்று தொழிலாளர்கள் தினம், இதை மே தினம் என்றும் சொல்வார்கள். மே என்றால் ஆங்கிலத்தில் வைகாசி மாதம் என்று அர்த்தம். வைகாசி முதலாம் தேதி, அதாவது மே முதலாம் தேதி என்று தொழிலாளர்கள் தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த காலங்களில் நாங்கள் பார்க்க போவது என்னவென்றால், முதலாவது மே தினம் எவ்வாறு உருவாகியது, இரண்டாவது இலங்கையில் உள்ள தொழிலாளர்களின் நிலை என்ன, மூன்றாவது நக்சல் பாதிக்கும் தொழிலாளர் தினத்துக்கும் என்ன சம்பந்தம் என்பது. ஆரம்பத்தில் அமெரிக்காவில் உள்ள தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலையும் 8 மணி நேர ஓய்வையும் 8 மணி நேர உறக்கத்தையும் வேண்டினார்கள். அப்போது அமெரிக்காவில் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து வந்தார்கள். இதனால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் கருப்பினத்தவர்களே, அதாவது நம்மை போன்ற நீக்ரோக்களே. ஆனால் அப்போது அமெரிக்க அரசு அதை கொடுக்க மறுத்தது. 1986 அமெரிக்காவில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் வேலை நிறுத்தம் செய்தார்கள். அப்போது இந்த அமெரிக்க அரசு பல தொழிலாளர்களை கொன்றளித்தது. தொழிலாளர்கள் அனைவரும் ஓரிடம் கூடி, கிட்டத்தட்ட 3 லட்சம் தொழிலாளர்கள் ஓரிடம் கூடி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தினார்கள். தொழிலாளர்கள் கூடிய முதலாவது நாள் தான் மே முதலாம் தேதி அன்று 1986 கூடினார்கள். அதன் பின்னர் 1990 தொழிலாளர்களின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தொழிலாளர்களின் வேலை நேரமானது 8 மணி நேரமாக குறைக்கப்பட்டது. இச்செயலை மருத்துவர்கள் அனைவரும் பாராட்டினார்கள். காரணம், தொழிலாளர்களின் உடல்நிலையானது இதனால் சீரடைந்தது. இந்த தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்தவரும் வழிகாட்டி சென்றவரும் கருப்பினத்தவர்களில் ஒருவரான, நம்மை போன நீக்ரோக்கள் ஒருவரான கார்ல் மார்க்ஸ் என்பவரே. அடுத்து நாங்கள் இலங்கையில் உள்ள தொழிலாளர்களின் நிலையை பார்ப்போம். தெற்காசிய வலயத்திலே உழைப்பு மதிக்கப்படும் நாடென்று கருதப்படுவது இலங்கை திருநாடு. இங்குதான் தெற்காசிய வலயத்திலே உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்கப்படும் நாளின் முதலிடத்தில் உள்ள இங்கு நிரந்தர ஏழை என்று யாரும் இல்லை, நிரந்தர பணக்காரர் என்று யாரும் இல்லை. 5 வருடத்திற்குள் அது மாறிவிடுகின்றது. உதாரணமாக, 1 வருடத்தில் 6 லட்சம் ரூபாயை வருட வருமானமாக கொன்ற ஒரு விவசாயினால் அடுத்த வருடத்திலே 10 லட்சம் ரூபாயை வருட வருமானமாக பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. அத்துடன் இலங்கையில் இலவச கல்வி இருப்பதால் யாரும் படித்து முன்னுக்கு வர முடியும். அத்தோடு இலவச மருத்துவம் இருக்கிறதால் மக்களுக்கு மருத்துவமனை செலவென்பது குறைவாகவே உள்ளது. அத்தோடு இலங்கையை பொறுத்தவரை தங்கள் தாய்மொழியிலே கல்வியை கற்று வருகின்றார்கள். இதனால் யாராலும் கல்வியை கற்றுக்கொள்ள முடியும் இலங்கையில். இதே நாங்கள் ஏனைய தெற்காசிய வலயத்தில் உள்ள நாடுகளை பார்த்தோமென்றால் அங்கு வேலை செய்வதற்கு கட்டாயம் ஆங்கிலம் தேவை என்ற நிலையில் சில இடங்களில் உள்ளது. பொதுவாக வளர்ந்து வரும் நாடுகளில் இந்த நிலைதான் உள்ளது. இலங்கையானது ஒரு வளர்ச்சியடைந்த நாட்டை நிலையைப் போலதான் தாய்மொழி கல்வியானது இருக்கின்றது. அடுத்து நாங்கள் நக்சல் பாரியை பற்றி பார்ப்போம். இந்தியாவில் உள்ள ஒரு கிராமத்தின் பெயர் தான் நக்சல் பாரி. அங்குள்ள ஜமீன்தார்கள் ஆங்கிலேயருக்கு பணி செய்து பயல் செய்யும் பெருநிலப்பரப்பை பட்டயம் எழுதி வாங்கி கொண்டார்கள். நாடு சுதந்திரமடைந்த பின்னும் அங்குள்ள மக்களுக்கு குறைந்த ஊதியமே கொடுத்து வந்தார்கள். இதை பொறுக்க முடியாத அங்குள்ள விவசாயிகள் கிளந்தெழுந்து ஜமீன்தார்களுக்கு எதிராக போராடினார்கள். பின்னர் அவர்களுடைய பட்டயங்களை வாங்கி நெருப்புக்கு இரையாக்கினார்கள். இன்று வரை இந்தியாவை பொறுத்தவரை தொழிலாளர்களின் புரட்சிகரமான தேசமாக நக்சல்பாரி விளங்குகின்றது. வாழ்க தமிழ்.